கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் நேரலையில் நடத்தப்படுகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போதும் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவர் எங்கள் பரலோகத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜர் கத்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதிபரர் கத்தாவே நியாயாதிபதி தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தர் தேவனே, இஸ்ரவேலில் தேவனே துதிகளில் பிரியப்படுகிறவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே கத்தாவே தேவனே, விசேஷமாய் இந்த நாட்களிலும் கூட உம்முடைய வசனங்களை கேட்கவும் அப்பா உம்மை பாடி உம்மை மகிமைப்படுத்தவும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்பை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள தேவன் கத்தாவே ஸ்தோத்திரம். இன்றைய தினம் நடைபெறுகிற பாடல் மற்றும் ஆராதனை வேலை தேவன் பொறுப்பேற்று நடத்த வேண்டும். தேவனே ஸ்தோத்திரம். போதனை மற்றும் ஜப பகுதியை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும். அதனை நடத்துகிற எங்கள் தலைமை போதகர் அவர்களை தேவன் பலப்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. கிருபையுள்ள தேவமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து இதிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மிகுந்த ஆசீர்வாதமாய் மிகுந்த பிரயோஜனமானதாய் காணப்பட எங்கள் தேவனீர் உதவி செய்வீராக. தேவனே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அன்பின் கரங்களே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட இப்போது பாடல் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 578 பாடல், 578 பாடல், நற்செய்தி வானில் கேட்கின்றதே, நானிலம் மகிழ பிறந்தாரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். செய்தி வானில் கேட்கின்றதே, நானிலம் மகிழ பிறந்தாரே, வான்பூவியாவும் மாண்டிடும் வேந்தன் மானிடனாய்ப்பூவில் உதித்தாரே, மானிடனாய்ப்பூவில் உதித்தாரே, உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம், உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம். அமைதி விரும்பும் யாவர் மேலும் பிரியம் உண்டாகட்டும், அமைதி விரும்பும் யாவர் மேலும் பிரியம் எல்லா ஜனமும் மகிழவே தூதரும் புகழவே, எல்லா ஜனமும் மகிழவே தூதரும் புகழவே, யூதராஜ சிங்கமாய் மாட்சியாய் வந்த யூதராஜ சிங்கமாய் மாட்சியாய் வந்துதித்தார், உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம், உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம். அமைதி விரும்பும் யாவர் மேலும் பிரியம் உண்டாகட்டும், அமைதி விரும்பும் யாவர் மேலும் பிரியம் உண்டாகட்டும்,
ரோகங்கள் நீங்கிடவே பாவத்தை ஜெயிக்கவே பரிசுத்தர் பாரினில் வந்துதித்தார் பாவமில்லாத பரிசுத்தர் பாரினில் வந்துதித்தார் உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம் உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம் அமைதி விரும்பும் யாவர் மேலும் பிரியம் உண்டாகட்டும் அமைதி விரும்பும் யாவர் மேலும் பிரியம் உண்டாகட்டும் ஏழ்மை வருத்தம் மாறிடவே ஏக்கங்கள் தீர்த்திடவே ஏழ்மை வருத்தம் மாறிடவே ஏக்கங்கள் தீர்த்திடவே இயேசு கிறிஸ்து மெய்ரட்சனாய் என் உள்ளில் உதித்துதார் இயேசு கிறிஸ்து மெய்ரட்சராய் என் உள்ளில் உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம் உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம் அமைதி விரும்பும் யாவர் மேலும் பிரியம் உண்டாகட்டும் அமைதி விரும்பும் யாவர் மேலும் பிரியம் உண்டாகட்டும் உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம் உன்னதத்தில் மகிமையே பூமியில் சமாதானம் அமைதி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பு எல்லாரும் இணைந்து இந்த நேரத்திலும் கூட நம்முடைய ராஜாவாகிய இயேசுவை பணிந்து கொள்ளுவோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஹல்லேலூயா 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் 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 ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் 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 எங்களுக்குள் வாழும் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 அப்படி எல்லாரும் சேர்ந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹாலலூயா வல்லவரே நாம மகிமைப்படுத்துகிறோம் ஹாலலூயா உன்னதமானவரே சர்வ வல்லமையுள்ளவரே எங்கும் நிறைந்தவரே ஹாலலூயா மக்கே மகிமை உன்னத தேவனுக்கே மகிமை ராஜாதி ராஜாவாய் வந்தவர் ஹாலலூயா ra
balara shagara dalara dalara ba o radalara shagara dalara dalara badi bala balara ba hallelujah milandure stotra vallavare stotra magimai nirendavare stotra unnadangalil vittirukkaravare stotra kattadi kattaranavare stotra engal devadi devane stotra parishuddha kattave stotra hallelujah radalara shagara dalara dalara badi bala balara ba uri galara shatara dalara dalara ba hallelujah umakku magimai devadi devanukku magimai kattadi kattarukku magimai parishuddha aviyalavarukku magimai balara shagara dalara dalara ba hallelujah hallelujah innu mummai ariyadume innu mummai ariyadume innu kitti seranume innum kitti seranume prasannam devan prasannam prasannam devan prasanna raja prasanna podumaiya podumenakku podumaiya raja prasanna சாட்சியாய் வாழ நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த அப்பா உங்க நாமத்தை எங்கும் பறைசாற்ற எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வீராகப்பா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பாதத்தில் எங்களை அப்படியே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. போதித்தருளுகிறவருடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், ராஜாவின் பாதத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, சொல்லித்தாரும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் வாஞ்சித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உருவாக்கும் மைப்போல் ஆக்கும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் பயன்படுத்துகிறதான எங்கள் தலைமை போதுவதற்காக ஸ்தோத்திரம். கத்தர் பயன்படுத்தும் பலப்படுத்தும். எங்களை முழுவதுமாய் தருகிறோம். மக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமே.
Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:8 சொல்லுகிறது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என் வாழ்வில் இதுவரைக்கும் எதெல்லாம் மேன்மை நினைச்சனோ அதையெல்லாம் நஷ்டமாக விட்டுவிட்டேன், அவைகளை குப்பையாக எண்ணுகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அறியணும், இன்னும் இன்னும் அறிய வேண்டும் என்று சொன்னார். அதே போல தான் நாமும் இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அவரை குறித்து அறிய அறிய நம்முடைய விசுவாசம் வளரும், நமக்கு தேவ ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நித்தியத்தின் காரியத்திற்கும் வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கும் பேருதவியாக இருக்கும். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம். பொதுவாக சிங்கம் என்கிற வார்த்தை இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டதை பைபிளில் பார்க்கிறோம். குறிப்பாக அதிலே யூதா கோத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி இருக்கிறது, தான் கோத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி இருக்கிறது, காத் கோத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுதும் ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறது. அதோடு கூட சத்ருவாய சாத்தானையும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான் சொல்லி இருக்கிறது. இப்படி இருக்க இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பரலோக பிதாவினுடைய சமூகத்தில் நிற்கிற மூப்பர்களில் ஒருவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கமானவர் என்று சொன்னார். இந்த யூதா கோத்திரத்து சிங்கம், இயேசு கிறிஸ்து சிங்கம் என்றால் மிகுந்த பொருத்தமுடையவர், அவர் ஆளுகை உடையவர், அதிகாரத்தை உடையவர், மகாபலனை உடையவர். இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதியாம புஸ்தகம் 49:9-10 ஆகிய வசனங்களிலே யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகையிலே யூதாவை பற்றி சொல்லும் பொழுது, அந்த யூதா என்கிற அவருடைய மகன், 4வது மகன், யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யாக்கோபு ரொம்ப தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார், யூதா வந்து ஒரு பாலசிங்கம், ஒரு யங் லயன், இளம் சிங்கம், இளம் ஆண் சிங்கம் என்று குறிப்பிடுகிறார். அதோடு கூட நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய் என்று ஒரு வார்த்தையை வைக்கிறார். தொடர்ந்து சொல்லும் பொழுது சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது அப்படிங்கிறாரு. ஆளுகையின் செங்கோல், சமாதான கர்த்தர் என்று இயேசுவை குறிப்பிடுகிறார். நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை முன்வைக்கிறார். இதெல்லாம் யூதா கோத்திரத்திலே
தாவீதின் வேராக வந்து உதிக்க போகிற மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு சரியான தீர்க்க தரிசனம் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு யாக்கோபு உரைத்திருக்கின்றார். எனவே யூதாவுக்கு ஒரு ஆளுகை எப்பொழுதும் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த யூதாவுடைய ஆளுகை அந்த தகப்பனாகிய யாக்கோபே உரைத்து விட்டார். அப்புறம் சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களை நாம் சற்று பார்க்கும்போது அன்றைக்கு முதல் ஆளுகை என்பது யோசேப்புக்கு வந்தது. இந்த குடும்பத்திலே இந்த யூதாவுக்கு ஒரு தம்பியாக பிறந்த யோசேப்பு அந்நிய நாடாகிய எகிப்திலே போய் ஆளுகை செய்கிறவனாயிருந்தார். பிறகு தகப்பன் குடும்பத்தாரும் அந்த எகிப்துக்கு அழைத்து வரப்பட்டு அவர்கள் மேலும் அவன் அதிகாரியாக இருந்தான். அப்போ ஃபஸ்ட்டு இந்த குடும்பத்திலே ஆளுகை என்பது யோசேப்புக்கு வந்தது. அப்புறம் யோசேப்பின் பிள்ளைகள் மனாசே எப்ராயும் ரெண்டு கோத்திரங்களாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்து ஒரு ஆளுகை என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கக்கூடியது மோசே காலத்தில் அந்த எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வர்றதுக்கு. அப்பொழுது பார்த்தால் ஒரு தலைவன் ஒரு ஆளுகை என்பது மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஆரோன் எல்லாம் அவர்களுடைய கோத்திரம் வேற. அடுத்து பாருங்கள், கொஞ்சம் தாண்டி பார்க்கும் பொழுது யோசுவா இப்ராஹிம் கோத்திரத்தார். அப்புறம் யோசுவா புற நியாயாதிபதிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து எழும்புகிறார்கள் நியாயாதிபதிகள். அப்புறம் கடைசியில் சாமுவேல், அவர் இப்ராஹிம் கோத்திரத்தார்னு நினைக்கிறேன். அப்புறம்தான் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாங்க, சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். இதுவரைக்கும் யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் இருந்தோம், முழுமையாக நிறைவேறவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சவுலுடைய வீழ்ச்சியிலே, ஏன்னா தேவன் சொன்னார், நான் கோபத்தில் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கர கோபத்தில் அவனை எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேலர் எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும், இந்த தீர்க்கதரிசிகள் ஆளுகிறதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் ராஜா வேண்டும் சொன்னோன்னா ஆண்டவர் கோபத்திலே கொடுத்தார் சவுலை, அப்புறம் எடுத்துக்கொண்டார். அவன் வாழ்க்கையும் சரியில்லை. அந்த நேரத்தில் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனால் நடத்தப்பட்டு ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறார். ஈசாயினுடைய வீட்டிலே அவனுடைய கடைசி குமாரனாகிய தாவீதின் மேல் இந்த ராஜ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அன்றிலிருந்து தான் யாக்கோபு அன்றைக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், யூதா பாலசிங்கம், செங்கோல் அவனை விட்டு விலகாது, அந்த யூதா கோத்திரத்தில் வந்த ஈசாயின் குடும்பத்தில் பிறந்த தாவீது ராஜா, அவர் தொடங்கி அப்புறம் இந்த யூதாவை ஆளுகிற, யூதையாவை ஆளுகிற, இஸ்ரவேலை ஆளுகிற பொறுப்பு அந்த தாவீதின் புத்திரர்களுக்கு உண்டாயிற்று. தாவீதின் வம்சத்தின் வழி வந்த ராஜாக்கள் ஆண்டார்கள். சிதேக்கியா ராஜா மட்டும் பாபிலோன் சிறைப்பட்டு போகும் காலம் மட்டும் அந்த தாவீதின் வம்சத்து ராஜாக்கள். அப்போ அந்த யூதாவுக்கு செங்கோல் நிலைத்து நிற்கிறது. தேவன் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார், உன் சந்ததியை நிலைப்படுத்துவேன், சிங்காசனத்திலே உட்காரும் புத்திரன் உனக்கு இல்லாமல் போவதில்லை, அதே போல தலைமுறை தலைமுறையாக ஆட்சியை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார், தாவீதின் சந்ததிக்கும் கொடுத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது யூதருடைய ராஜாவாக சர்வலோகத்தின் ராஜாவானவர் வந்து பிறந்த பொழுது அவரும் இந்த தாவீதின் வம்சத்திலே, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற ஒரு பூமிக்குரிய ஒரு ஜீனியாலஜியை கொண்டவராக, வம்ச வரலாறை கொண்டவராக உலகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ அந்த யூதா பாலசிங்கம், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்று சொல்லுகிறது மறுபடி இயேசு கிறிஸ்துவிலே திரும்ப புதுப்பிக்கப்பட்டது. ஏசாயா 11:1 சொல்லுகிறது, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈசா என்ற அடிமரத்திலிருந்து தான் தாவீது வந்தான். ஈசாய் தான் தாவீதுடைய அப்பா. அங்கிருந்து துளித்த வேர் தான் தாவீது. நன்றாக ஆட்சி செய்தார்கள் சிதேக்கியா காலம் மட்டும், பாபிலோன் சிறைப்பட்டு போனார்கள்.
அப்படியெல்லாம் போன பிறகு கொஞ்ச காலம் ஒன்றும் இல்லாம அந்த ஈசா என்னும் அடிமரம் பட்டமரம் போல கிடந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அந்த ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றினதாக அமைந்தது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். எனவே யூதா பாலசிங்கம் இயேசுவை பற்றி மூப்பர்களில் ஒருவன் சொல்லும் பொழுது இவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று கூறினான். இப்பொழுது இந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய கர்த்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணோம் யூதா கோத்திர சிங்கம். தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணும் யூதா கோத்திர சிங்கம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 31 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம், ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கமானவர் தன்னுடைய ஜனத்தை எப்பொழுதும் பாதுகாக்க அறிந்திருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த யூதா பாலசிங்கம் யூதா கோத்திரத்து சிங்கமான இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையை பாருங்கள். ஒரு மந்தைக்குள் புகுந்து ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை பிடிக்கிறது. உடனே மேய்ப்பர்கள் எல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டு இதை கலைத்து விடுவதற்காக, அப்பவாவது அந்த இறை அதை விட்டுட்டு ஓடிடும் அப்படி சொல்லி பயங்கரமா அமளி பண்ணுவார்கள், பயங்கரமா சத்தமிட்டு கூப்பிடுவார்கள். ஆனால் அந்த சிங்கம் சற்றும் அசையாமல் நின்று அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு பட்சிக்க வேண்டிய அந்த மிருகத்தை ஆட்டை பட்சித்து விட்டு போகிறது போல சியோன் மலைக்காக கர்த்தர் இறங்கி நின்று யுத்தம் பண்ணுவார். இறங்கி நின்று யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் சத்தம் போட்டாலும் அஞ்ச மாட்டார். உலகமே அமளிய உண்டு பண்ணினாலும் அவர் இறங்கினா செய்ததை செய்வார், செய்ய வேண்டியதை செய்வார். சியோன் மலைக்காக என்று சொன்னால் தேவ பிள்ளைகளுக்காக. எருசலேம் பட்டணத்துக்குள் இருக்கிற ஒரு பகுதி தான் சியோன், சியோன் கோட்டை. ஆகவே அந்த சியோன் மலை என்று சொல்லப்பட்ட அந்த விசேஷித்த இடத்திற்காக, சியோனிலே கர்த்தர் வாசமாயிருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த விசேஷித்த தெய்வீக காரியங்கள் நிறைந்த இடத்திற்காக, கர்த்தருடைய சபைக்காக, தேவனுடைய ஜனத்துக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் சிங்கத்தை போல இறங்கி நின்று யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எந்த சத்தத்துக்கும் எந்த கொந்தளிப்புக்கும் அஞ்ச மாட்டார். அவர் இறங்கினால் செய்ததை செய்ய வேண்டியதை செய்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நாம் பல பிரச்சனைகளின் நடுவிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது, சுவிசேஷ எதிர்ப்பாளர்களுடைய கைகளிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது, வேறு பலவிதமான எதிர்ப்பாளர்கள் உண்டு. ஊழியத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்காக, தன்னுடைய பரிசுத்தவானுக்காக அவர் சிங்கத்தை போலும் பாலசிங்கத்தை போலும் இறங்கி வந்து அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவிலே நின்று யுத்தம் பண்ணுவார். அந்த பிசாசு கூட்டத்தின் நடுவில் நின்று யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர்
நின்று இறங்கி நின்று யுத்தத்தை செய்து தான் செய்ய வேண்டியது அத்தனை முடித்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு விலகுவார், அசைய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு யூதா கோத்திரத்து சிங்கம் நம்முடைய தலைவராக இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களை நிரப்பட்டும். எத்தனையோ யுத்தங்களை சந்திச்சிருக்கீங்க, நீங்க கர்த்தரோட நில்லுங்க, கர்த்தர் உங்கள் முன்னணியில் வந்து நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம ஏதோ ஒரு தவறான வழியில போகும்போது கர்த்தர் பக்கத்தில் வரமாட்டார். அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போனா அவர் வந்து நமக்காக யுத்தம் பண்ண மாட்டார். ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது, யோசுவாட்ட சொல்றாருல்ல, என் தாசனாகிய மோசேயுடைய நியாய பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அதை மட்டும் நீ கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உன்னோடு வந்து நின்று யுத்தம் பண்ணுவேன். அப்படித்தான் யோசுவா காலத்துல, ஏன்னா யோசுவாவுக்கு ஃபுல்லா வாழ்க்கை முழுசும் யுத்தம் தான். யுத்தம் செய்து செய்து தேசத்தை சுதந்திரிக்கணும். ஆகவே கர்த்தர் சொன்னது என்னன்னா, யுத்தம் என்னுடையது, நான் முன்னணியில வந்து நின்று யுத்தம் பண்ணுவேன். நீ வந்து வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி பார்த்துக்க, என் நீதியில நெல்லு. அதை செய்து காட்டினார். எரிகோவிலே, எரிகோவின் சமனான வழியிலே யோசுவாவுக்கு தரிசனமாகி சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியாய் வந்திருக்கிறேன் சொன்னார். அவன் சரண்டர் ஆனான், அவர் பாதத்தில் விழுந்தான், எரிகோவை ஈஸியா ஜெயித்து கொடுத்தார். ஒரு பிரச்சனை இல்லாம சுற்றி நடந்து ஆர்ப்பரித்த பொழுதே கோட்டை விழுந்தது. உள்ளே ஏறி வெட்டினார்கள், சுதந்தரித்தார்கள், சுட்டரித்தார்கள் பட்டணத்தை. ரொம்ப ஆச்சரியமாக அந்த பெரிய கோட்டை விழுந்தது. அப்புறம் பாருங்க, ரெண்டாவது ஆயி என்கிற கோட்டையிலே இந்த சேனைகளின் கர்த்தருடைய அதிபதியுடைய பாதத்தில் விழாம, அவரிடத்தில் ஆலோசனை கேட்காம யோசுவா என்ன பண்ணிட்டார், அவரே கொஞ்சம் ஆட்கள் அனுப்பிட்டார். அங்கே பெரிய தோல்வி உண்டாயிட்டு, சின்ன பட்டணத்தில் பெரிய தோல்வி. காரணம் என்ன? இதுதான், நீ கர்த்தரோடு நிற்கும் வரைக்கும் கர்த்தர் முன்னணியில் நின்று யுத்தம் பண்ணுவார். நீ கர்த்தரை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்தால் அங்கே வரமாட்டார். எவ்வளோ வாக்கு தத்துவம் உன் மேலே இருந்தாலும் சரிதான், எத்தனை தீர்க்க தரிசனம் உங்கள் மேலே சொல்லப்பட்டிருந்தாலும் சரிதான், உங்கள் வழி கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா அவர் அங்கே வரமாட்டார். எக்ஸாம்பிள், யோசுவாவும் இஸ்ரவேலரும் ஆயி பட்டணத்தில், எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவம் அவங்க மேலே இருக்கு, எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய ஆணை ஏற்பாடு அவங்க மேலே இருக்கு, அவ்வளவும் இருந்தோம், ஆயில கண்டுகொள்ளாமல் இருந்துட்டார். தோற்று முறியடிக்கப்பட்டு ஓடி வந்தாங்க. அப்போ தேவ ஜனம்தான், எப்பொழுது நீ தேவ ஜனம், நீ தேவனோடு இருக்கிற வரைக்கும் தான் நீ தேவ ஜனம். நீ தேவனை விட்டு விலகினியன்னா ஊர்ல தான் உன் பேர் தேவ ஜனம், ஆனா கர்த்தர் உன்னோட இருக்க மாட்டார். இது நமக்கெல்லாம் பெரிய எச்சரிப்பு. அதே வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் அவரோடு நிற்கும் போது, அவருடைய வசனத்துக்குள்ள நிற்கும் போது நமக்காக பண்ணுகிற யுத்தம் அவ்வளவு விசேஷமான. இந்த இஸ்ரவேலருடைய யுத்தங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு யுத்தத்தையும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். பைபிள்ல அவங்க யுத்தம் செய்கிற முறையே சத்துருக்களை ஒரு ஏமாளியா கோமாளியா மாத்துற மாதிரி இருக்கும். மண்பானையை கொண்டு போய் ஒருத்தன் யுத்தம் பண்றான், ஒரு இடத்துல சத்துருக்கள் என்ன செய்யறான், சும்மா தண்ணி பாஞ்சு ஓடுது, சூரிய ஒளி அதில் அடிக்குது, அது ரத்தம் பாஞ்சு ஓடுதுன்னு பயந்து ஓடுறானுங்க. எக்காலம் சத்தம் கேட்டோன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிச்சாகிறான். அப்ப யுத்தம் யார் செய்கிறான்? ஆண்டவரே சொன்னார், உங்களுக்கு முன்னாலே நான் குளவிகளை அனுப்புகிறேன். இந்த மாதிரி சத்துரு கூட்டம் கிடக்கும் போது குளவின்னா உங்களுக்கு தெரியும்ல, கொட்டுப்பூச்சி, இதை அனுப்பிடுவார் போல இருக்கு, அட்டிச்சு அவனை துரத்திடும். பின்னால இஸ்ரவேலர் போறான், ஈஸியா அடிக்கிறான். யுத்தம் கர்த்தருடையது. இது எதுக்கு திஷ்டாந்தமா நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கும் நம்முடைய யுத்தங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிரான பிசாசின் கிரியைகள் பயங்கரமா வரும், ஆனா நாம கர்த்தரோட நிற்கும் பொழுது கர்த்தர் முன்னணியில நிற்பார். நாம ஒன்றும் செய்யாமலே அது ஓடி போகும். அல்லேலூயா. நாம ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சா போதும். அவர் அடிப்பார், துரத்துவார், சொல்லுவார் இப்ப போய் பிடின்னு சொல்லுவார். அப்போ போகணும், பின்னாடி போய் பிடிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. அவர் சொல்லும் பொழுதுதான் நம்ம அடிக்கணும். முசுக்கட்டை செடியின் நுனைச்சலில் நுனியில் இறைச்சல் கேட்கும் வரைக்கும் பொறுமையா இருந்தார், காத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த முசுக்கட்டை செடிகளின் நுனியில் ஒரு இறைச்சல் வருமே, அப்பதான் கர்த்தர் கடந்து போவார் யுத்தத்துக்கு. கரெக்டா காத்திருந்தான், அவசரப்படல.
அந்த சத்தம் கேட்டவுடனே பின்னால போனா பயங்கரமான ஜெயத்தை பெற்றான். அல்லேலூயா. ஒவ்வொரு யுத்தத்திலும் இப்படிதான், இன்றைக்கு நமக்கும் அப்படிதான். எந்த பிசாசுக்கும் பயப்படாதீங்க, எந்த மந்திரவாதிக்கும் பயப்படாதீங்க, எந்த மதவாதிக்கும் பயப்படாதீங்க, எந்த தீவிரவாதிக்கும் பயப்படாதீங்க, எந்த துன்மார்க்கனுக்கும் பயப்படாதீங்க. மாம்சத்துல எழும்பி கிரிய செய்கிற கள்ள சகோதரர்களுக்கும் நீங்க பயப்படாதிருங்க. எங்கிருந்து யுத்தம் வந்தாலும் சரி, நிச்சயமாக சியோன் மலைக்காக வைராக்கியம் கொண்ட கர்த்தர் இன்றைய சியோன் மலையாகிய நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிங்கத்தை போலும் பாலசிங்கத்தை போலும் இறங்கி வந்து சுற்றிலும் இருக்கிற அமளியின் சத்தத்தை பற்றி அசையாமல் நின்று தான் யாரை பட்சிக்கணுமோ பட்சித்து, யாரை விடுவிக்கணுமோ விடுவித்து, யுத்தத்தை கச்சிதமாய் கரெக்டா முடித்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு விலகுவார். அல்லேலூயா. உன் யுத்தத்திலே உன் நடுவில் நின்று யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென். சொல்லி பாருங்க, என் யுத்தத்திலே, என் போராட்டத்திலே என்னோடு களத்தில் வந்து நின்று யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நின்று யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதோடு கூட பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். பறந்து காக்கிற பட்சிகள், இந்த புறாக்கள் மேல பறந்து பறந்து வட்டமிடுறத பார்க்கிறோம், கழுகுகள் மேல பறந்து பறந்து வட்டமிடுகிறத பார்க்கிறோம். சில வேளை காகங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காக்கா எலக்ட்ரிக்ல இந்த லைன்ல அடிச்சு கீழே விழுந்து கிடக்கும், உடனே எல்லா காக்கா வந்து பயங்கரமா பறந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கத்துல மனுஷனை நடக்க விடாது, நம்மளை வந்து தலையில எல்லாம் கொட்ட வந்துடும், அவ்வளவு அட்டாக் பண்ணும். பறந்து காக்குதாமா அது, பாருங்க. இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு காகத்துக்கு ஆபத்துன்னு சொன்னா எல்லா காகமும் சேர்ந்து வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சி. அதே போல இந்த காலத்துல யுத்தம் வந்துருச்சுன்னா உடனே யுத்த விமானங்கள் பறந்து காக்கிற பட்சிகளை போல சுற்றி 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 ரவுண்ட்ஸ்லயே இருக்கும். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு யுத்தம் வந்துருச்சுன்னா ஒரு கூட்டம் பாகிஸ்தானுக்கு உள்ள போய் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும், இன்னொரு கூட்டம் அந்த பாகிஸ்தான் இந்தியா எல்லைக்கு மேல பறந்து பறந்து சுத்தி சுத்தி வரும், கண்காணிச்சுட்டே இருப்பான். உள்ள ஒருத்தனும் நுழைய விடக்கூடாது, எதிரி விமானம் எல்லாம் தாண்டிச்சுன்னா உடனே அடிப்பான். அந்த மாதிரி பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர், வான்புறாவாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே அசைவாடி அசைவாடி பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. எனவே அன்பர்களே, இங்கே யூதா கோத்திரத்து சிங்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே அவர் அடிக்கடி வெளிப்படுகிறது நமக்கு தெரியும். பூமியிலே மனுஷர் நடுவிலே வந்து கிரியை செய்கிறதெல்லாம் அந்த தேவகுமாரனாகத்தான் இருக்கும். அதனால தான் நான் தைரியமா அந்த வார்த்தைகளை எடுத்து பேசுகிறேன். அல்லேலூயா. ஏன்னா பிதாவானவர் ஆரம்பம் முதலே சகலத்தையும் தன் குமாரன் மூலம் உருவாக்கி தன் குமாரனுக்காக என்று குமாரனை கொண்டு செயல்படுத்துவதற்காக அமைத்து விட்டார். அல்லேலூயா. ஆகவே முதலாவது தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணும் யூதா கோத்திரத்து சிங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஓசியா தீர்க்க தரிசனம் 14:15 பார்க்கிறோம், தன் ஜனத்தை தண்டிக்கும் யூதா கோத்திரத்து சிங்கம். தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிற யூதா கோத்திரத்து சிங்கம் தன் ஜனத்துக்குள்ள தப்பு நடந்துச்சுன்னா தன் ஜனத்தை தண்டிக்கும் யூதா கோத்திரத்து சிங்கம். ஓசியா 5:14-15 பாருங்க, நான் எப்ராயீமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன், நானே பீறி விட்டு போய்விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமையால் எடுத்துக்கொண்டு போவேன், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இப்போ நமக்காக இவ்வளவு வைராக்கியம் கொண்டு சத்துருக்களிடத்துல யுத்தம் பண்ணக்கூடிய யூதா கோத்திரத்து சிங்கம் நமக்குள்ளே தப்பு வந்தா, நாம கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடந்தா நம்ம கிட்ட கோபப்படுவார். ஏன்னா நம்மை பரிசுத்த ஜனமாய் வைக்கிறதுக்கு அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம வந்து அந்த லைன்ல நடக்கலன்னா, வலதுபுறம் இடதுபுறம் திசை மாறி போனால் நம்மிடத்தில் கோபப்படுவார். அப்ப சொல்றார், நான் எப்ராயிமுக்கு, எப்ராயிம்னா யாரு, யோசேப்பினுடைய மகன், அந்த கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம். இந்த யூதாவுக்கு அடுத்தபடி ஒரு லீடர்ஷிப்ல நின்றது அந்த எப்ராயிம் கோத்திரம் தான். அந்த ரகோபியாம் காலத்திலே
பன்னெண்டு கோத்திரம் ரெண்டாக பிரிந்து விட்டது. பத்து கோத்திரங்கள் சேர்ந்து எப்ராயிமை தலைமையாய் வைத்து இஸ்ரவேல் நாடு என்று அறிவித்து விட்டது. இந்த ரெண்டு கோத்திரங்கள் யூதா பென்யமீன் இந்த ரெண்டும் தான் தாவீதின் வம்சத்து ராஜாக்களோடு நின்றது. எருசலேமை தலைநகராய் வைத்து யூதா என்று அறியப்பட்டது. அதனால தான் யூதர்கள் யூதா என்கிற பெயர் தலையெடுத்து வந்தது. இப்போ ஒரு பக்கம் யூதா ஆள பிரிந்து சென்ற பத்து கோத்திரங்கள் எப்ராயிமை தலைமையாய் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த எப்ராயிமரை பற்றி பைபிளில் அதிகமாக சொல்லியிருக்கும். அந்த எப்ராயிமை தலைமையாய் கொண்ட அந்த பத்து கோத்திரங்களுடைய சரித்திரம் அதிகமாக வரும். கடைசியில் அவங்க அசீரியருடைய கையில் விழுந்து போனாங்க. அசீரிய படைகள் வந்து அவங்கள சிதறடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிறகும் யூதா நின்றது. யூதாவுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். அவங்களும் தேவனை கீழ்ப்படியாமல் போனதுனால தான் சிதேக்கியா ராஜாவின் காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து இந்த யூதாவையும் சிறைப்பிடித்துட்டு போனால் 70 ஆண்டு சிறையிருப்பிலே அவர்கள் பாபிலோனிலே இருந்தார்கள். எனவே நாமும் கர்த்தருக்கு பிரியமா இல்லாவிட்டால் யூதா கோத்திரத்து சிங்கம் நமக்கு எதிராக இருப்பார் என்பதையும் புரிந்து கொள்ளணும். ஓசியா 13:6 தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவிங்கியை போல் வழி அருகே பதிவிருப்பேன், குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரர் குலைகளை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ரொம்ப ஆசீர்வதித்தேன், உனக்கு நல்ல மேய்ச்சலை கொடுத்தேன், நீ நல்ல திருப்தியான உடனே உன் இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சு, பெருமை கொண்டது, கர்வம் கொண்டது, அதனால நீ என்ன மறந்துட்ட. எப்பவுமே இஸ்ரவேலுக்கு வரக்கூடிய தவறு தான். ஆண்டவர் ஒரு சமாதான காலத்தை கொடுத்தா உடனே விக்கிரகத்தை சேவிக்க போயிடுவான். ஆண்டவர் இவனை அழைத்தது தெரிந்து கொண்டதே எதற்கு? நீ ஜீவனுள்ள தேவனை மட்டும் ஆராதிக்கணும், மற்றவர்கள் அறியாமையில் செய்கிறத போய் நீ செய்யக்கூடாது. அதில் ரொம்ப ஆண்டவர் கரெக்டாக இருப்பார். இவன் சமாதான காலம் வந்தவுடனே இந்த மாதிரி போயிடுவான், செழிப்பு வந்தவுடனே இந்த மாதிரி போயிடுவான். நீ கர்த்தரை மறந்தாய், அதனால நான் உனக்கு சிங்கத்தை போல இருப்பேன், உனக்கு கரடியை போல இருப்பேன், சிவிங்கி லெப்போர்ட் லெப்போர்ட மாதிரி சிறுத்த புலிய மாதிரி இருப்பேன், உனக்கு சிங்கத்தை போல உன்னை வந்து பீறி போடுவேன். நீ உனக்கு கேடு உண்டாக்கிட்ட, என் கோபத்துக்கு நீ ஆளாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கடைசியில் எங்கே கொண்டு முடிக்கிறார் பாருங்க, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இதுதான் ஆண்டவருடைய இருதயத்தில் நமக்கு இருக்கிற ஒரு சாஃப்ட் கார்னர். எப்பவுமே புரிஞ்சுக்கணும், சத்துருக்களை அடிக்கும் பொழுது இறங்கி நின்று அசையாம மனம் மாறாம அடிப்பேனார். ஆனா இஸ்ரவேல அடிக்கும் போது, சொந்த ஜனத்தை தண்டிக்கும் போது அவருக்கு எங்க ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே இருக்கு. இவன் திருந்த மாட்டானா? திருந்தனானா? அடிக்க தேவையில்லையே. இப்போ என் பாதத்தில் விழமாட்டானா? இப்போ உபவாசத்தில் இருக்க மாட்டானா? இப்போ பாவத்தை அறிக்கை பண்ண மாட்டானா? இப்போ தன் வாழ்க்கையும் தவற சரிபடுத்திக்கிட மாட்டானா? அதைத்தான் அவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். அதான் சொல்கிறார், எப்ராயுமே நான் அவனை பயங்கரமாக அடிப்பேன், சிங்கத்தை போல கரடியை போல சிவிங்கை போல அடிப்பேன் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு, உனக்கு ஒரு உதவி காத்திருக்கிறது. நீ எப்போ சரண்டர் ஆகிறியோ எப்போ திருந்ததியோ இந்த கோபம் நிற்கும், கிருபை வரும். ஹல்லேலூயா. இதாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கிற பாக்கியம். நீங்க உங்க வாழ்க்கையில தப்பு வரக்கூடாது, வந்து போச்சுன்னா அது உணர்ந்த உடனே ஆண்டவர் பாதத்தில் விழுங்க, அங்கே உங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும், ஒரு சகாயம் உண்டு. அவ சிங்கத்தை போல வந்து உங்களை அடிக்கட்டும், கரடியை போல வந்து பீறட்டும், சிவிங்கிய போல பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணட்டும், எல்லாம் நடந்தாலும் அப்பான்னு காலை பிடிச்சிங்கன்னா அங்க ஒரு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்பா கோபத்தில் பிள்ளையை போட்டு அடிப்பாரு, அந்த பிள்ளை அவருக்காலேயே பத்திக்கிட்டுச்சுன்னா எந்த தகப்பனும் தொடர்ந்து அடிக்க மாட்டாப்புல, நம்ம காலிலே விழுந்துருச்சு. அது வேற எங்கேயோ அடைக்கலம் தேடிச்சுன்னா அட்டி சரியா கொடுத்துருவாப்புல. என்ன
அப்பா அடிக்க பொழுது அம்மாட்ட போனா அப்பாவுக்கு கோபம் டிகிரி ஏறிடும். அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அடிப்பார். ஆனா அவர் காலையை பிடிச்சிச்சுன்னா இறக்கம் வந்துடும். அதனால கர்த்தர் அடிச்சாருன்னு நீ மனுஷன் கையில போய் விழுந்துடாத, பெரிய ஆபத்து. கர்த்தர் அடிச்சாருன்னு சொல்லி மந்திரவாதிட்ட போய் ஆலோசனை கேட்க போயிடாது. கர்த்தர் காலையே பிடிங்க, ஆண்டவரே இந்த வியாதியை நீங்க சுகமாக்குங்க, நான் ஒரு மந்திரவாதி இந்த அடி போக மாட்டேன். சில சொல்லுவார்கள் இதுக்கு அங்க போய் ஒரு பரிகாரம் செஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அந்த குறி சொல்றவங்க கிட்ட அந்த பரிகாரம் உனக்கு பெரிய ஆபத்தை இழுத்து வச்சிடும். தேவனை விட்டு விலகாது, செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மற்ற காரியங்களில் போக மாட்டேன், கர்த்தருக்குள்ள தான் நிற்பேன், என் கர்த்தருடைய பாதத்தை பிடிப்பேன். இதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு இரக்கம் உண்டு. பேதுரு சபித்தார், சத்தியம் பண்ணினார், மறுதளித்தார். ஆனாலும் அவரை நோக்கி பார்த்த உடனே பார்த்தீங்களா, அந்த உள்ளத்தினுடைய அந்த மனங்கசந்த அனுபவத்தை அவர் பார்த்தாரு, ஒரு இரக்கம் கிடைச்சிருச்சு மனுஷனுக்கு. மறுபடியும் பிரதான அப்போஸ்தலன் இந்த யூதாஸ் காரியத்துக்கு இந்த விவரம் புரியல. அவன் செஞ்ச தப்பு தான், அவன் காட்டி கொடுத்தான், எல்லாம் பண்ணிக்கிட்டு மனசு வாதிச்ச உடனே எங்கேயாவது தூரத்தில் நின்று இயேசுவை பார்த்துருந்தா பேதுரு மாதிரி ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைக்க நல்ல வாய்ப்பு உண்டு, சகாயம் உண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், பிரதான ஆசாரியரை தேடி போனான். அவங்க கைவிட்டாங்க, இவன் நான்கு கொண்டு செத்தான், வாழ்க்கையை அழிச்சான், நரகத்துக்கே போயிட்டான். என்ன சங்கடம் பார்த்தீங்களா? ஆகவே தேவன் சிங்கம் போல இறங்கி நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார். நம்மிடத்திலே குறை கண்டால் சிங்கம் போல இறங்கி நம்மளையும் தண்டிப்பார். ஆனால் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உடனே அவர் பாதத்தில் விழ ஆரம்பிச்சிடணும், சீக்கிரமா இறக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக தன் ஜனத்தை கண்டித்து கூட்டி சேர்க்கும் யூதா கோத்திர சிங்கம். இந்த ஜனம் தன்னை விட்டு சிதறி போயிருக்கிற வேளையிலே கண்டித்து வா என்று சொல்லி கூட்டி சேர்க்கிற ஒரு கிரியை செய்கிறார். ஓசியா 11 அதிகாரம் 10-11 கவனியுங்கள். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கர்ச்சிப்பார், அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள், எகிப்திலிருந்து குருவிகளை போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களை போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கேயும் எப்ராயிமரை பற்றி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க, தேவனை மறந்தாங்க. ஆனா இப்ப கத்தரன செய்வாரா, கர்ச்சிப்பார், சிங்கத்தை போல கர்ச்சிப்பார். அவர் சிங்கத்தை போல கர்ச்சிக்கும் பொழுது அவருடைய சத்தம் கேட்டோன்ன மக்களுக்கு பயம் உண்டாகும், ஓ இவர் நம்முடைய கர்த்தர். உடனே எகிப்திலிருந்தும் அசீரியாவிலிருந்தும் பயந்து நடுங்கி ஓடி வருவார். இந்த கர்த்தர் வந்துவிட்டார், அவருடைய சத்தம் கேட்கிறது என்று ஓடி வருவார்கள். அப்ப அவர்களை மறுபடியும் அவருடைய வீடுகளிலே குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எழுத்தின்படி இது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். பல வருஷங்களாக இஸ்ரவேல் என்ற ஒரு நாடே இல்லை, ஆனால் மறுபடியும் நம்முடைய தலைமுறையிலே இஸ்ரவேல் என்ற நாடு உருவாகி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் கடைசி காலத்தில் நிறைவேற்றுவதற்காக அங்கே இஸ்ரவேல் நாட்டை திரும்ப ஆண்டவர் தோற்றுவித்தார். அதுக்கு பிறகு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல தேசங்களிலே சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், ஓ கர்த்தருடைய சத்தம் மறுபடியும் துணிக்கிறது, கர்த்தர் கர்ச்சிக்கிறார் என்று சொல்லி தங்களுடைய தேசத்துக்கு திரும்பிக் கொண்டே இருக்கிறார். எழுத்தின்படி இது நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல தேசங்கள்லேருந்து அவர்கள் அங்கே குடியேறுகிறார்கள். ஆகவே தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஞானார்த்தமாக ஆவிக்குரிய விஷயத்தில் எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கு பல கர்த்தருடைய பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டு பல இடங்களில் போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டிய அநேக வாலிபர்கள் சினிமாவுக்குள்ள முங்கி கிடக்கிறாங்க, அடிமைப்பட்டு போய் எகிப்திலே கிடக்கிறார்கள். சில சகோதரர்கள் குடிப்பழக்கத்தில் போய் கிடக்கிறார்கள், அசீரியனிடத்தில் போய் கிடக்கிறார்கள், கெட்ட கெட்ட காரியங்களிலே, தவறுகளிலே, அல்லது போக வேண்டாத இடங்களிலே போய் இப்படியெல்லாம் தேவ ஜனங்கள்
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், எப்ராயிம் கூட்டம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. அப்பொழுது கர்த்தர் கர்ச்சிக்கிறார், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்கள் மூலம், சுவிசேஷ பிரசங்கங்கள் மூலம் கர்த்தர் கர்ச்சிக்கிறார். கர்ச்சிக்கும் பொழுது நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பலமாக வெளிப்படுகிற அந்த நேரத்தில் எல்லாம் ஓடி வருவார்கள், பயந்து நடுங்கி ஓடி வருவார்கள். ஐயோ நான் குடிக்க கூடாது, ஐயோ நான் வேஸ்தனம் பண்ணக்கூடாது, ஐயோ நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் திருடக்கூடாது, நான் அடுத்தவனை வஞ்சிக்க கூடாது, நான் பகையா இருக்கக்கூடாது, நான் பெருமையா இருக்கக்கூடாது, எரிச்சலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புரிந்து நடுங்கி கர்த்தரிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார், தன்னுடைய சபையிலே அவர்களை ஸ்தாபிப்பார், எழுப்புதல் உண்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கிரியை ஆண்டவர் செய்கிறார், கண்டித்து கர்ச்சித்து மக்களை தன்பக்கமாய் இழுக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக, தீர்க்க தரிசிகள் மூலம் கர்ச்சிக்கும் யூதா கோத்திர சிங்கம். தானும் கர்ச்சிப்பார், சிலவேளை தீர்க்க தரிசிகளை வைத்தும் கர்ச்சிக்க வைப்பார். ஆமோஸ் 3:7-8 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய ரகசியத்தை தீர்க்க தரிசிகளுடைய உள்ளத்திலே பேசுகிறார். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அது கர்த்தருடைய கர்ச்சிப்பு, ஒரு தீர்க்க தரிசியின் மூலமாக வெளிப்படுகிறது. கர்த்தர் அவருக்குள்ளே பேசுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருப்பான்? ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே வரும்பொழுது, அதை சொல்லும்படி கர்த்தர் உந்துதல் தரும் பொழுது, அதை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது மிக முக்கியம். சில ரகசியங்களை ஆண்டவர் தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அது ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்ததா இருக்கும். அந்த மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்தணும், ஊருக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மனுஷனுடைய அந்தரங்கங்களா இருக்கலாம், சபை நடுவே வெளிப்படுத்தக்கூடாது. அந்த மனிதனிடத்தில் தனிமையாய் பேச வேண்டும், அதுதான் முறை. ஒட்டுமொத்தமாய் சபைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வரும், அதை நிதானிக்கணும் தீர்க்க தரிசி அல்லது தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். இது சபைக்கு சொல்லவா, இப்பொழுது சொல்ல வேண்டுமா, அல்லது பாஸ்டர் இடத்துல சபையை நடத்துகிறவரிடத்துல தனியா சொல்லணுமா? நிதானிக்கணும். ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி தருவார், அதில் விவேகமாய் செயல்படணும். சபைக்கு முழுவதும் சொல்ல வேண்டியது சபைக்கு சொல்லணும். தேவனுடைய ஊழியக்காரன் சபையை நடத்துகிற மேப்பன்று சொல்ல வேண்டியது மேப்பன்று சொல்லணும், அவர் பக்குவமாக எடுத்துரைப்பார். தேசத்துக்கு சொல்ல வேண்டியது தேசத்துக்கு சொல்லணும், தேசத்துக்கு எந்த காலத்தில் சொல்லணுமோ அந்த காலத்தில் சொல்லணும். இப்படி தீர்க்கதரிசிகள் தேவ ரகசியங்களை பெற்றுக்கொண்டு அதிலே ஒரு தேவன் நடத்துதலையும், யாருக்கு வெளிப்படுத்தணும், எப்பொழுது வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்தணும், இவைகளையும் சேர்த்து நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கர்ச்சிப்பு தீர்க்கதரிசிகள் மூலமாக தெளிவாக வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய கர்ச்சிப்பு என்பது ஒரு அவுட்ரைட் ப்ராஃபஸியின் மூலம் சில வேளை வெளிப்படலாம். ஒரு ப்ராஃபஸி, அப்படியே கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி அப்படியே பேசுகிற அனுபவங்கள் உண்டு. சில வேளை பிரசங்கங்கள் மூலமாக வசனத்தை எடுத்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே அது கூடாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், அது சம்பந்தப்பட்ட உள்ளத்தை சந்திக்கும், கிரியை செய்யும். ஒரு வர்ஷிப் நடத்தும் பொழுது ஒரு பாடலுக்குள்ளிருந்து தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், ஒரு ஜப வேளையில் ஜப நடத்தும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். இப்படி அநேக நிலையில் இருக்கிறது. ஆகவே நாம் அதை கவனிக்கணும். நாம் சில வேளை நினைக்கிறோம், இதோ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி இப்படின்னு ஒரு அறிமுகம் வச்சு சொன்னா தான் அதுதான் தீர்க்க தரிசனம். சாதாரணமாக சொல்லப்படுது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் இப்படி வெளிப்படும். சரி, இதுல என்ன வருகிறது என்றால், இது கர்த்தருடைய கர்ஜனை, அவர் கர்ச்சிக்கிறார், அதை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்படி அவர் வெளிப்படுத்துகிறார், எலியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபுக்கு முன்பாக கர்த்தர் கர்ச்சித்தார், என் வார்த்தையின்படி அல்லாமல் மழையோ பனியோ வராது, 3.5 வருஷம் வராது. கர்ச்சித்தார், அதுபடியே நடந்துச்சு.
கத்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா தீர்க்கதரிசி நினிவேயில போய் கர்ச்சிக்கிறான். அது கத்தோடைய கர்ஜனை தீர்க்கதரிசி கர்ச்சிக்கிறான். எல்லாரும் மனம் திரும்பினார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். யோவான் ஸ்நாபகன் வனாந்திரத்தில் நின்று கர்ச்சிக்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு வழிகாட்டினவன் யார், தேவ கோபத்துக்கு விலக உங்களை வழிகாட்டினவன் யார். அந்த மனுஷன் பட்டணத்துக்குள்ள மேடை போட்டு பேசல, விளம்பரம் கிடையாது, கன்வென்ஷன் நோட்டீஸ் கிடையாது, யூடியூப் ஃபேஸ்புக் கிடையாது. அந்த மனுஷன் வனாந்திரத்தில் நின்று கர்ச்சிக்கிறான். மக்கள் பட்டணத்திலிருந்து கிராமத்திலிருந்து வனாந்திரத்துக்கு ஓடுறார், ஓடிப்போ ஐயா நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்ச்சிக்கிற கர்ச்சனைகள். இன்னைக்கு நம்ம தேசத்தில் இது நன்றாக ஒலிக்கணும். உலக நாடுகள் மனுக்குலத்துக்குள்ள நன்றாக ஒலிக்க தேவன் கிருபை செய்வாராக. தீர்க்கதரிசிகளுக்காக ஜோமனும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள் அவள் ஸ்டடியா நிற்கணும், நல்லா கர்ச்சிக்கணும். சும்மா எதையோ சொல்லக்கூடாது. கத்தர் சொல்லுகிறத கரெக்டா சொல்லணும். கத்தர் சொல்லாட்டா ஒன்றும் சொல்லக்கூடாது. சில வேளை வரக்கூடிய ஃபெயிலியர் என்னன்னா, என்ன எல்லாரும் இப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு நினைக்கிறாங்க, அதனால நான் ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் ஒரு தீர்க்க தரிசனம் கட்டாயம் சொல்லணும், இல்லைன்னா இப்படி ஒரு மீட்டிங் போட்டால் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும், கொரோனா வந்தால் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருந்தால் எப்படி, அப்படி நினைக்கிறதுல தான் ஃபெயிலியர் வருது. ஏசாயாவை கொண்டு உரைக்க வேண்டியதை ஏசாயை கொண்டு உரைப்பார், இன்னொருத்தனை கொண்டு உரைக்க வேண்டியதை இன்னொருத்தனை கொண்டு உரைப்பார். எல்லாம் நான் தான் செய்வேன்னு சொன்னேன். அங்கே தான் என்ன ஆகுதுன்னா அப்புறம் குழப்பம் பட்டிடுது. நான் கண்டிப்பாக தீர்க்கதரிசி சொல்லி ஆகணும்னு சொல்லும் பொழுது அது சாத்தானம் வந்து சொல்லிட்டு போயிடுவான். நம்ம உள்ளத்துலேயும் ஒன்று எழும்பி வந்துடும் காலத்துக்கு ஏற்றா போல. இதுதானே குழப்பம் ஆகுது. இப்போ சொன்னது நடக்காது, சங்கடமாக போகுது. அதனால் நான் தீர்க்கதரிசியாக எப்பவும் என்னை வெளிப்படுத்தணும் என்கிற நினைப்பை விட்டுட்டு நான் கத்தோடைய கையில் ஒரு பாத்திரமாக இருக்கணும். அவள் தந்தா சொல்லுவோம், தராட்டா பேசாமல் வசனத்தை பேசிட்டு ஜபத்தை நடத்திட்டு போயிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நமக்கு வேண்டியது. நம்ம யாரு? கத்தோடைய கையிலே ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்தட்டும். அவர் ஊதும் பொழுது ஊதட்டு புல்லாங்குழல, எப்பவும் ஊதிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா அர்த்தம் இல்லை. அவர் சில சமயம் அம்பரா துணியில போட்டு வச்சிருவேங்கிறார், உன்னை கூர்மையான பட்டயமாக்கி பயன்படுத்துவேன், அல்லது கூர்மையான பட்டயமாக்கி அம்பரா துணியில் என்ன செஞ்சிருவேன், போட்டு வச்சிருவேன். அப்ப கூர்மையான பட்டயமாக்கிட்டு அம்பரா துணியில போட்டுட்டு இன்னொரு பட்டயத்தை எடுத்து பயன்படுத்திடுவார். அப்ப நம்ம பேசாம இருக்கணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆகவே தீர்க்கதரிசிகள் மூலம் கர்ச்சிக்கிற யூதா கோத்திரத்து சிங்கம். ஹல்லேலூயா. கடைசியாக 5வது, பிதாவானவரின் கையில் இருக்கும் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் உரிமை பெற்ற அதிகாரம் பெற்ற யூதா கோத்திரத்து சிங்கம். இந்த வசனத்தை தான் ஃபர்ஸ்ட் வாசித்தேன், வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இப்போ இனி நடக்க போற ஒரு சம்பவம், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில், 4:5 அதிகாரத்தில் படிக்கும்போது, சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவ ஆகாயத்தில் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தோர்களையும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்பவர்களையும் சேர்த்து கொண்ட பிறகு நேராக பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறார். பரலோகத்தில் கூட்டு போய் அங்கே பிதாவானவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய காட்சியைத்தான் வெளிப்படுத்தல் 4:5 நமக்கு காட்டுகிறது. அங்கே பிதாவானவர் மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள். அங்கே ஆட்டுக்குட்டியானவர் கொண்டு வரப்படுகிறார். ஒரு கனமாக, ஒரு மகிமையாக அவர் பிதாவின் சமூகத்தில் வருகிறார். அப்பொழுது பிதாவுடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. பிதாவானவர் மகிமையாக இருக்கிறார், கையில் ஒரு பெரிய புஸ்தகம் இருக்குது, முத்திரை போடப்பட்ட புஸ்தகமாக இருக்குது, 7 முத்திரைகள் இருக்குது அந்த புஸ்தகத்தில். எல்லா மூப்பர்களும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, தேவ தூதர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இந்த காட்சியை காண்கிற யோவானும் ஆச்சரியப்படுறாரு. இந்த புஸ்தகம்
இந்த பிதாவானுடைய கையில் இருக்கிற புஸ்தகம் அதை வாங்குறதுக்கு யாருக்கு தகுதி? இந்த நான்கு ஜீவன்கள் ஒரு ஆளுக்கு தகுதி இருக்குமா? இந்த 24 மூப்பர்கள் ஒரு ஆளுக்கு தகுதி இருக்குமா? யாருக்கு தகுதி? அப்படி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், நீ பயப்படாத, இந்த புத்தகத்தை வாங்கவும் திறக்கவும் அதன் ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கவும் இந்த யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அவர்தான் இதற்கு ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்து அந்த முத்திரை இட்ட புஸ்தகத்தை பிதாவானுடைய கையிலிருந்து வாங்குகிறார். வாங்கிவிட்டு ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறார். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் 7 வருடங்களில் நடக்கிற சம்பவம். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கையிலிருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கி அங்கே அந்த முத்திரையை உடைக்க ஆரம்பிச்சோன்னே ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும். 7 முத்திரைகளை உடைப்பார். ஒவ்வொரு முத்திரை உடைத்தோடனே என்ன நடக்கும்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. அது எல்லாமே அந்த 7 ஆண்டுகள் அந்திகிறிஸ்துடைய ஆட்சியில் நடக்கிறதே தவிர இந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் அல்ல. இந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொன்னார்ல, அங்கே இருக்கிறது. அதுதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. 7 முத்திரைகளை உடைப்பார். அப்புறம் 7 முத்திரை உடைச்ச பிறகு 7 எக்காலங்கள் ஊதப்படும். இப்போ எக்காலம் ஒன்றும் ஊதப்படல. அந்த முத்திரைகள் உடைச்ச பிறகு 7 எக்காலங்கள் ஊதப்படும். அந்த 7 எக்காலம் முடியும் போது 7 கோபகலசங்கள் ஊற்றப்படும். அப்போ 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபகலசங்கள் இவைகளெல்லாம் ஊற்றி முடிக்கும் பொழுது அந்த 7 வருஷம் ஆண்டவர் நியமித்த கிரியைகள் சரியா பூமியில நடந்தேறும். அது முடித்து அவர் நம்மோடு கூட இறங்கி வருவார், பூமிக்கு வருவார். அர்மகதோன் யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியும் வலு சர்ப்பத்தையும் ஜெயம் எடுப்பார். அல்லேலூயா. அந்த மகாபாபிலோன் வேசியையும் ஜெயம் எடுப்பார். இப்படி ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. எனவே இங்கே அந்த முத்திரை போட்ட புஸ்தகத்தை வாங்குகிறதுக்கு அதிகாரம் பெற்றவர், ஜெயம் கொண்டவர் இந்த யூதா கோத்திரத்து சிங்கமான இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே இவைகளை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் தவறு காணும் பொழுது நம்ம மேலேயும் கோபப்பட்டு கண்டிக்கிறார். சிதறப்பட்டிருக்கிற மக்களை தன்னுடைய கர்ச்சிப்பினால், சுவிசேஷ செய்தியினால், எழுப்புதலின் செய்தியினால் கூட்டி சேர்க்கிறார். தீர்க்க தரிசனங்களால் ஜனங்களை எச்சரித்து ஜனங்களோடு கர்ச்சித்து பேசுகிறார். அது மட்டுமல்ல, நியமிக்கப்பட்டிருக்கிறதான பயங்கரமான தண்டனைகளை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் மேலும் அக்காலத்தில் வாழுகிற மக்கள் மேலும் பயங்கரமாய் ஊற்றுவதற்கு இவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் எரேமியா 25:49-50 போன்ற அதிகாரங்கள்ல கடைசியாக ஆண்டவர் பூமியில இறங்கி வந்து சிங்கம் போல நின்று அந்தி கிறிஸ்து கள்ளத்திக்கத்து எல்லாத்தையும் யுத்தத்தில் ஜெயிக்கிற அனுபவங்கள் எல்லாம், பாபிலோனை ஜெயங்கொள்ளுகிற அனுபவங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. எனவே எப்பொழுதும் இவர் யூதா கோத்திரத்து சிங்கம். நாமும் இயேசுவின் சிலுவையின் மூலம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சீடர்களாய் மாறினதிலிருந்து நாமும் இந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய ஆவிக்குரிய சந்ததியாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கும் ஜெயம் தருவாராக. இந்த வேளையில் நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அன்பானவர்களே, எல்லாரும் இந்த மகிமையான யூதா கோத்திரத்து சிங்கமானவர் நம்முடைய தலைவரும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன சந்தோஷம். இப்பொழுது முதலாவதாக நீங்கள் உங்கள் வாழ்விலே என்ன போராட்டங்களில் வைக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்காக கொஞ்ச நேரம் நாம சேர்ந்து ஜோமனப்போ. நீங்க பிசாசுண்ட போராட்டங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கீங்களா? அடிக்கடி பிசாசு வந்து தொல்லை பண்ணது, தூங்க விடுறதில்ல. ஒரு யாத்திரை போனா எத்தனையோ விபத்தை கொண்டு வர்றதுக்கு பிசாசு ட்ரை பண்ணது. வீட்டுக்குள்ளேயே ஆபத்துகளை விபத்துகளை உண்டு பண்ண பாக்குது.
பிசாசு என் குடும்பத்தை ஒரு காலம் நிம்மதியா இருக்க விடல, எப்ப பார்த்தாலும் சண்டையை கிளப்புது. இந்த மாதிரி பொல்லாத ஆவிகள், சண்டையின் ஆவியோ பொல்லாத ஆவிகளோ உங்களுக்கு விரோதமா போர் செய்து கொண்டிருக்கிறதா? எதை சம்பாதிச்சுட்டு வந்தாலும் கடைசியில தரித்திரம் தான் என் நிலைமை. கடனும் வட்டி கடனும் தான் என் பங்கு. ஒரு தரித்திரத்தின் ஆவி பல வருஷமா என் குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிறது. அந்த தொழில் தொடங்கினிருந்தே ஒரு பொல்லாத ஆவி போராடி கொண்டிருக்கிறது சொல்றீங்களா? எதுவா இருந்தாலும் இப்ப ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை நோக்கி அந்த குறிப்பிட்ட காரியங்களை எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சியோன் மலைக்காக வைராக்கியம் கொண்டு குட்டிகளை பறிகொடுத்த சிங்கத்தை போல இறங்கி வந்து நின்று மேய்ப்பருடைய அமளியின் சத்தத்திலே சற்றும் அசையாமல் செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிறவர் யூதா கோத்திரத்து சிங்கமானவர் உனக்காக இறங்கி வருவார். தேவ பிள்ளையே, விசுவாசத்தோடு கத்தர் நோக்கி சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க. மந்திரவாதிகள் எவனோ கூலி கொடுத்து உங்க தொழிலுக்கு விரோதமாக சில மந்திரவாதம் உங்க மேல எரிச்சலான யாரோ ஒருவர், பிள்ளையுடைய படிப்புல எரிச்சலானவர், உன் வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் பொழுது எரிச்சல், அவங்க வீட்டை விட நீங்க பெரிய வீடு கட்டிட்டீங்கன்னா எரிச்சல், அவங்க வச்சிருக்கிற வாகனத்தை விட நல்ல வாகனம் வாங்கினா எரிச்சல், எதுக்குதான் எரிச்சல்? இதுல மந்திரவாதிட்ட போய் மந்திரவாதம் செய்யறது, இவனை அழிக்கணும், இவன் குடும்பம் எழுந்தேறக்கூடாது, இவன் பிள்ளைகள் கெட்டழியணும், இவனை வியாதி பிடிக்கணும் என்றெல்லாம் பல மந்திரவாதங்கள். அந்த மந்திரவாதங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறதா? யூதா கோத்திரத்து சிங்கத்தை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய போராட்டங்கள், பொல்லாதவருடைய போராட்டங்கள், அவனுடைய ஆசையை நம்மகிட்ட நிறைவேற்ற பார்க்கிறான். அவன் திட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு செயல்படுத்த வைக்க நம்மளை கட்டாயப்படுத்துறான். ரொம்ப போராட்டம். ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இடத்துல, வீட்டுக்குள்ள, அக்கம் பக்கத்துல, உறவினர்களுக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் யாருக்காயிலும் இருக்கிறதா? சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, யூதா கோத்திரத்து சிங்கம் இறங்கி வந்து நின்று யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. சில பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் துன்மார்க்கரின் மூலமாய், பொல்லாதவர்கள் மூலமாய், பொல்லாத இச்சையுள்ள மனிதர்கள் மூலமாய், காம விகாரம் மிருகங்கள் போன்ற மனிதர்கள் உண்டு. என்ன பாடுகள், என்ன உபத்திரவங்கள். புருஷன்ட சொன்னா கொலபாதகமே நடந்துருமே பயந்து ஒழிக்கிறார்கள். அப்பாட்ட சொன்னா பயங்கரமான பிரச்சனை உண்டாயிருமே பயந்து ஒழித்து வைத்து அனுபவிக்கிறார்கள். இத சொன்னா வேலை போயிடுமே, வேலைக்காக குடும்பத்தின் சூழ்நிலையை கருதி பணத்துக்காக, ஐயோ எத்தனை பாடுகள். அப்பாட்ட சொல்ல நீ பயப்படலாம், சொந்த புருஷன் சொல்ல பயப்படலாம், எதுவும் விபரீதமா முடிஞ்சிருமோன்னு சொல்லி. ஆனா இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் அவர்கிட்ட சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க, ஒன்னும் விபரீதமா முடியாது. வந்து நின்று கரெக்டா யுத்தம் பண்ணுவார், கரெக்டா யுத்தம் பண்ணுவார். ஒரு பக்கம் சிங்கத்தை போல உனக்காக நின்று யுத்தம் பண்ணுவாரு, மறுபக்கம் பறந்து காக்கிற பட்சிய போல உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். உனக்கு ஒரு தீமையும் வராது, குடும்பத்துக்கு ஒரு தீமையும் வராது. அந்த பொல்லாங்க எனக்கு செய்ய வேண்டியது அவர் அறிந்திருக்கிறார். அந்த துன்மார்க்கனை துரத்த அவர் அறிந்திருக்கிறார். அடங்கி ஒடுங்கி ஓடி போவான். கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள் பிள்ளைகளே. கர்த்தரிடத்தில் உங்க இருதயத்தை தரவுங்க, ஒளிச்சு வைக்காதீங்க. தீமையை நீ தொடர்ந்து அனுபவிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, பயப்படாத. யூதா கோத்திரத்து சிங்கத்துக்கிட்ட சொல்லு, அவர் வந்து நின்று யுத்தம் பண்ணுவார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வந்து நின்று யுத்தம் பண்ணுவார். உன் ஆபீஸ்லயா, உன் தொழிற்சாலையா, உன் தோட்டத்திலயா, நீ வேலை செய்கிற வீட்டிலயா, எங்கேயும் அவர் வந்து இறங்கி நின்று யுத்தம் பண்ணுவார். எவனுடைய அமளிக்கும் பயப்பட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. கர்த்தர் கிரியை செய்வார். மதவாதிகளுடைய போராட்டமா? என்னையா இது, ஜனநாயக நாடு,
மத சுதந்திரம் உள்ள நாடு. ஆனா இவங்கள சிலர் பேசுற பேச்சும் நம்மள நடத்துகிற முறைகளும் என்னமோ எங்கேயோ இருந்து நம்ம வந்தவர்களை போல மாற்றாந்தாய் பிள்ளைகளை போல நம்மளை நடத்துறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. சியோன் மலைக்காக ஒரு வைராக்கியம் கொண்டு இறங்கும் பொழுது எல்லா மதவாதியும் இருக்க வேண்டிய இடத்துல உட்காருவாங்க. தீவிரவாதிகளா பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, யாருக்கும் பயப்படாதிருங்க, கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாம அந்த வசனத்துக்குள்ள மட்டும் நில்லுங்க. கர்த்தருடைய சத்தியத்தை கீழ்ப்படிங்க, உபதேசம் கை கொள்ளுங்க. மற்றபடி உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அப்பா என்று கூப்பிடுங்க. இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம், தங்களை தாழ்த்தின பொழுதெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் பண்ணி இருக்கிறார். உடைய சத்துருக்கள் யாவரையும் அடங்கடித்து துரத்தி இருக்கிறார். உங்களுக்காகவும் கிரியை செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசுகளிடத்திலிருந்தோ மனுஷர்களிடத்திலிருந்தோ வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை உங்க பாதத்திலே இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, அந்த ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் கர்த்தரும் அது கரத்தில் எடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை கர்த்தர் உங்க கரத்தில் எடுக்கும்படியாய் கெஞ்சு ஜெபிக்கிறோம். அப்பா, சபைகள் சந்திக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் கரத்தில் எடுக்க வேண்டும். அப்பா, உங்க பாதத்தில் வைக்கிறோம். தொழில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை என் கர்த்தர் உமது கரத்தில் எடுக்க வேண்டும். உமது ஜனத்துக்காக யுத்தம் பண்ண வேண்டும். சியோன் மலைக்காக குட்டிகளை பறிகொடுத்த சிங்கத்தை போல வந்து நின்று யுத்தம் பண்ணுவேன். எந்த அமளியிலும் அசையாதபடி செய்ய வேண்டியதை முற்றிலும் செய்து முடிக்கும் வரை யுத்தம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட யூதா கோத்திர சிங்கமே, நீர் எங்களுக்காக இறங்கி வாரும். போராட்ட களத்திலே எங்களோடு வாரும். எங்களுக்கு முன்னணியிலே வந்து நில்லும். அப்பா, நீங்க யுத்தம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். என்னுடைய யுத்தத்தை, என்னுடைய போராட்டத்தை, நான் சந்திக்கிற எதிர்ப்புகளை, நெருக்கங்களை எல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நிந்தை, அவமானம், பரிகாசங்களை ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்று யார் யார் இந்த ஜபத்தோடு இணைந்து தங்கள் பிரச்சனைகளை உங்க பாதத்துல வச்சு வைத்துக் கொண்டிருக்கிறாங்களோ, என் அன்பு தகப்பன், சிங்கத்தை போல எழும்பி வாங்க. யூதா கோத்திர சிங்கத்தை போல எழும்பி வந்து ஒவ்வொருவருக்காக யுத்தம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பயங்கர பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் எழுந்து நின்று யுத்தம் பண்ணும்படி செபிக்கிறோம். உங்க வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நேரத்திலே நம்முடைய தவறுகளுக்காக வருந்தி ஆண்டவர் பாதத்தில் ஜோமன போறோம். நாம் பாவம் செய்தால், நாம் வழி தவறினால், இயேசுவை விட்டு உள்ளம் விலகினால் அவர் நம்மோடு யுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம சும்மா விட்டுற முடியாது. நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். எப்ராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி சபோயிமை போல, ஆத்மாவை போல மாற்றுவேன், உன் இள வயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து நடக்க பழக்கினேன், நீயோ இப்பொழுது திசை மாறி போய் இருக்கிறாய், ஆனா உன்னை சும்மா விட்டுற முடியுமா? உன்னை நான் தண்டித்து திருத்துவேன், உன்னை நான் கண்டித்து உணர்த்துவேன், உன்மேல் நான் கெர்ச்சித்து நீ போயிருக்கிற இடத்திலிருந்து உன்னை திரும்ப என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை தாழ்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மன்னியும். ஏன் இந்த யுத்தம், இந்த பிரச்சனை இத்தனை வருஷமாகியும் ஏன் மாறவில்லை? அப்பா, எத்தனையோ காரியங்கள்ல எனக்கு அற்புதம் செய்தீங்களே ஆண்டவரே, ஆனா இந்த சில குறிப்பிட்ட காரியங்கள், இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை சில வருஷங்களா என்னை பின்தொடர்ந்து வருதே. அப்பா, சில மாதங்களாக நான் இவ்வளவு ஜெபித்தும் இதுல இருந்து விடுதலை இல்லையே. இங்கே நான் எதிலே திருந்த வேண்டும், நான் எதிலே திருந்த வேண்டும்
அப்பா பிதாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்த வேண்டும். பரிசுத்தாவியானவர் குற்றங்களை உணர்த்தி தருகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு போராடாதபடி கர்த்தர் சிங்கம் போல எங்கள் நடுவில் வந்து எங்களை விரோதமாய் இறங்கி விடாதபடி உங்க கோபம் மகா பயங்கரமானது. இந்த தேவ கோபம் உலகமெல்லாம் பற்றி எறிகிறதை காண்கிறோம். சிங்கத்தை போல இறங்கி வந்திருக்கீங்க. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவர் தனி வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்திலே தீராத பிரச்சனைகள், தொழிலே வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய கர்த்தரை ஆராதிக்கிற சபையின் விஷயங்களிலே தீராத பிரச்சனைகள், எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகளை மன்னியும், உணர்த்தும், எங்களை திருத்தும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருத்தும்படி செபிக்கிறோம். பின்மாற்றங்களை மன்னிக்கணும், விழுந்து போன அனுபவங்களை மன்னிக்கணும், பக்தி வைராக்கியத்தை இழந்து போன அனுபவங்களை மன்னிக்கணும். ஆவியின் அக்னியை மங்க விட்டு விட்ட குறைவை மன்னிக்கணும், ஆதி அன்பை இழந்த குறையை மன்னிக்கணும். ஆண்டவரே வார்த்தையில் வந்த தவறுகளை மன்னிக்கணும், கண்களில் வந்த தவறுகளை மன்னிக்கணும், கைகளில் கால்களில் வந்த தவறுகளை மன்னிக்கணும். அப்பா இருதயத்தின் சிந்தனையில் வந்த தவறுகளை மன்னிங்க, நோக்கங்களில் வந்த தவறுகளை மன்னிங்க, வெறுப்பு கசப்பு பகைகளுக்கு இடம் கொடுத்த அந்த தவறுகளை மன்னிங்கப்பா. பெருமைக்கும் மேட்டிமைக்கும் கர்வத்துக்கும் கடின இருதயத்துக்கும் இடம் கொடுத்த தன்மைகளை மன்னிங்க, சுயநலத்துக்கு இடம் கொடுத்த தன்மைகளை மன்னிங்க. ஓ ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் க்ளோரி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், தேடாமல் வாழ்ந்து வந்தேன். மன்னியும் இயேசுவே இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் இயேசுவே இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, ஒரு விசை மன்னியுமே. இதயத்தை திறந்து சொல்லுவோம், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிறங்கோ. இயேசுவே என் தெய்வமே, மனமிறங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரப் போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரப் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, மன்னியுமே. ஜபமாக பாடுகிறோம்,
ஒவ்வொருவர் குறைகளை மன்னித்தருளும் அப்பா இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவின் என் தெய்வமே என்மேல் அனமிரங்கோ எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவின் என் தெய்வமே என்மேல் அனமிரங்கோ அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா என்னை மன்னியும் சொல்லுங்க யார் வாழ்க்கையாகிலும் உங்க வார்த்தையினால கெடுத்திருக்கீங்களா என்னை மன்னியும் சொல்லுங்க மன்னிப்பு கேளுங்க என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே தங்களை தாழ்த்தி தங்கள் குறைகளை அறிக்கை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனது இறங்கும் அப்பா கோபத்தை நிகழ்ந்து விடுங்க அப்பா உங்க கிருபையினால் அவர்களை சந்தித்து பாவ மன்னிப்பாய மீட்பை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் குறைகள் குற்றங்களை அகற்றி ஆத்மாவை மறுபடியும் சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம் மனசாட்சியை உங்கள் ரத்தத்தினால் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் மறுபடியும் சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மாவாக கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை தூக்கி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுக்காக கர்த்தர் வந்து நின்று யுத்தம் பண்ணுகிற அளவிலே ஓ எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை பின்பாற்றங்களை மாற்றி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே மங்கல்களை மாற்றி அனல் ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் உற்சாக குறைவுகளை எடுத்து போட்டு ஆமையில் எங்களை மறுபடியும் உற்சாக ஆவி தாங்கும்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவி எங்களை விட்டு எடுத்து போடாமல் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் உற்சாக ஆவி எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஓ பாவங்களை மன்னியும் அக்கிரமங்களை மன்னியும் அநியாயங்களை மன்னியும் அசுத்த காரியங்களை மன்னியும் ஓ தேவனே நிறைவாக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா இப்பொழுது கர்த்தர் சொன்னார் நான் கர்ச்சிப்பேன் எகிப்திலும் அசிரியாவிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் நடுங்கி கொண்டு ஓடி வருவார்கள் அப்பொழுது நான் அவர்களுடைய வீடுகளிலே அவர்களை குடியேற்றுவேன் இப்படி ஒரு கிரியை நடக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதுதான் நற்செய்தியின் பூரண வெற்றி ஆண்டவருடைய நற்செய்தி கர்ச்சிக்கப்படுகிற இடங்களிலே இயேசுவினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடிய இடங்களிலே எங்கெங்கே இருந்தாலும் வாழ்க்கை எங்க போயிட்டு இருந்தாலும் அநேகர் இயேசுக்கு நேரா ஓடி வரணும் அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நித்திய பாதையில அவங்களை ஆண்டவர் நிலைநிறுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் கிரியை சுவிசேஷத்தின் ஒரு மகாபரிய பலன் உண்டாகிற கிரியை ஆமென் உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பான் சொன்னது போல எவ்வளவோ விதைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் ஆத்மாதாயம் துண்டு பிரதி ஊழியங்கள் புதிய ஏற்பாடு விநியோகித்தல் எத்தனை எத்தனை ஊழியங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறது இயேசுவை பற்றி கன்வென்ஷன் கூட்டங்கள் குருசேடுகள் பெரிய கூட்டம் சுகமளிக்கும் கூட்டங்கள் எத்தனை கூட்டங்கள் எல்லாம் ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்த தேசத்திலே ஒரு மகிமையான ஆத்துமார்வடை உண்டாகும்படியாக அநேகர் கர்த்தருடைய கர்ச்சனையின் சத்தத்தை கேட்டு ஓடி வரும்படியாக
அன்றைக்கு அதை உணராம இருந்தாலும் அந்த வார்த்தை இன்றைக்கு உணர வைக்கணும். அநேக நாட்களுக்கு பின்பு பலன் உண்டாகும். முளைத்து எழும்பணும். எல்லாரும் ஜெபணும். பிதாவே, சுவிசேஷ ஊழியங்களுக்கு இந்த தேசத்திலே ஒரு பெரிய வெற்றி வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. மனுக்குலம் முழுவதிலும் சுவிசேஷத்தின் ஊழியத்துக்கு ஒரு வெற்றி வரணும். ஏற்கனவே விதைக்கப்பட்ட சுவிசேஷ விதைகள் எல்லாம் முளைத்தெழும்ப வேண்டும் தகப்பனே. இந்நாட்களிலே தேவன் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லமையாக கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். சுவிசேஷ ஊழியத்தினுடைய ஒரு மகிமையான ரசல்த்தை நாங்கள் காணும்படியாக பல விதங்களில் விதைக்கப்பட்ட அந்த சுவிசேஷ விதைகள், நற்செய்தியின் விதைகள் முளைத்து எழும்பி முளைத்து எழும்பி ஆமேன் பெரிய ஆத்துமார்வோடு உண்டாக உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இனி செய்ய போகிற சுவிசேஷ ஊழியங்கள், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற சுவிசேஷ ஊழியங்கள், இவைகளிலே மகாபரிய பலன் வரட்டும். பல காரியங்களுக்குள்ளே ஆகியிருக்கிற மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் இயேசுவண்டை வருவதற்காய் பெரிய எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் தீர்க்க தரிசிகளை கொண்டு கர்ச்சிப்பார். அந்த கிரியைகள் இன்றைக்கு மனுக்குலத்திலே நன்றாய் நடக்கும்படி தீர்க்க தரிசிகளுக்காக, தீர்க்க தரிசனங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த தலைமுறையில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசிகள் வல்லமையா எழும்பும்படி ஜெபிக்கிறோம். எலியாக்கள் எழும்பட்டோம், எலிசாக்கள் எழும்பட்டோம், என் தகப்பனை யோனாக்கள் எழும்பட்டோம். பெரிய ஒரு அறுவடை உண்டாகட்டும், பெரிய சீர்திருத்தம் உண்டாகட்டும். எலியாவின் காலத்திலே முழு இஸ்ரவேலும் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னது போல, யோனாவின் காலத்திலே முழு நினிவேயும் கர்த்தருக்கு முன்பாக வந்தது போல, ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை செய்யப்பா. யோவான் ஸ்நாபகனுடைய காலத்திலே தேடி தேடி மக்கள் வந்தது போல ஒரு பெரிய கிரியை இந்த நாட்களில் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தீர்க்க தரிசிகளாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதற்குரிய வல்லமையோடும் பலனோடு எழும்பி பிரகாசிப்பதற்கு விசேஷித்த ஆவியை அவர்களுக்குள் வைப்பீராக. அவர்களுக்குள் புதிய கிருபைகளை வைப்பீராக. அவருடைய வாழ்வை இன்னும் பலப்படுத்தி பிரகாசமாக்குவீராக. யோவான் ஸ்நாபக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று நாங்கள் படிக்கிறது போல, தீர்க்க தரிசிகள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலத்திலே வெளிப்படுத்தப்படுகின்ற தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபி அடைக்கப்படணும்ிருப்போகிறார்கள். எல்லாரும் சிரிப்பதற்கு ஏதுவாகிறது. என் தகப்பனே, சியோன் மலைக்காக வைராக்கியம் கொண்ட தெய்வமே, இறங்கி வாரும் அப்பா. இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளை துரத்தும் ஆண்டவரே. இதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிக்கியிருந்தால் அவர்கள் தெளிவடைந்து விடுதலை பெறுவதற்கு என் அன்பு தகப்பன் கிரியை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் தந்த தீர்க்க தரிசனங்கள் வெளிவரட்டும். ஆமேன். எந்த நோக்கத்தோடு கர்த்தர் அனுப்புறீங்களோ அந்த நோக்கத்தோடு அது வெளிவரட்டும். எந்த கூட்டத்துக்கு சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும், கரெக்டாக அப்படி நடக்கட்டும். அப்படி தேவனால் வழி நடத்தப்படுகிற தீர்க்க தரிசிகளை எழுப்போம். தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறவர்களை எழுப்போம் ஐயா. ஒரு அகலமா ஷலமா கபௌரியா. அது மட்டுமல்ல, எல்லா தேவ மக்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாறினால், எல்லா ஊழியக்காரர்களும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாய் மாறினால் எவ்வளவு நலமா இருக்கும் தகப்பனே. தீர்க்க தரிசி என்கிற அந்த ஆபீஸுக்கு தெரிந்து கொள்ளப்படாவிட்டாலும் என் தகப்பனே, தீர்க்க தரிசனமாகிய அந்த ஆவியின் வரம் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளும் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். பேசும் பொழுதே தீர்க்க தரிசனம் வெளிப்படட்டும். சம்பாஷணையிலே தீர்க்க தரிசனம் வெளிப்படட்டும். ஜெபத்தில் வெளிப்படட்டும். ஆராதனையில வெளிப்படட்டும். தேவ செய்திகள்ல வெளிப்படட்டும். அந்த கிஃப்ட் ஆஃப் ப்ரோஃபசி இன்னைக்கு மகிமையாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்த தீர்க்க தரிசிகள் மூலம் கர்ச்சிப்பீராக. வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த தேசத்திலும்
இந்த தேசங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலைகளை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். எங்கள் தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த பொல்லாத கொள்ளை நோய் தேசத்தை விட்டு நிறுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. என் தகப்பனே, இந்த உலகத்து ஜனங்கள் தேவ கோபத்துக்கு ஏதுவான அவலட்சணமான அக்கிரமங்களை நடப்பித்தார்கள், அந்நிய தெய்வ ஆராதனைகளை பெருகப்பட்டார்கள், தேவ எதிர்ப்பு செயல்களை செய்தார்கள். இன்றைக்கு தேவ கோபம் பயங்கரமாய் பூமியிலே இறங்கி இருக்கிறது. இதை உணர்ந்து திருந்தும்படியாக, ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக மக்கள் திரும்பும்படி வல்லமையாய் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. கெட்ட பாவங்கள் எல்லாம் விட்டு திருந்தும்படி உதவி செய்யுங்கப்பா. அது தவறு என்ற உணர்வு வரட்டும் ஆண்டவரே. தேவனை எதிர்த்து பேசுகிறது, தேவ பிள்ளைகளை விமர்சிப்பது, தேவ ஊழியங்களுக்கு எதிராய் கிரியை செய்வது, இந்த பாவங்கள் எல்லாம் அந்த ஜனங்களுக்கு மன்னிக்கணுமே, அவர்கள் உணர்ந்து திருந்தணுமே, இந்த தேவ கோபம் மாறணுமே என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ பிள்ளைகளா எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தேவ பயமும் தேவ பக்தியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நல்ல தேவ பயம் எங்களை நிரப்பட்டோம், தேவ பக்தி எங்களை நிரப்பட்டோம் அப்பா. ஊழியங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவனுக்காக ஊழியங்களை செய்யும்படி கிருபை செய், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய கிருபை செய். மனதில் தோன்றினபடி அல்ல, யாரோ செய்ததை பார்த்தல்ல, மக்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, என் தேவனுடைய சித்தம் ஊழியங்களை நடக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஓ தேவன் கிரியை செய், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரக்கம் செய்து உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய சுகத்தை வெளிப்படுத்தி சத்தியத்தையும் வெளிப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறோம்ப்பா. தனிமைப்படுத்தப்பட்டிருப்போருக்கு இறங்கி இந்த நோய் அவர்களை சேதப்படுத்தாதபடி காக்கும்படியாய் தேவ சமூகத்தில் செபிக்கிறோம். இதன் நடுவிலே சேவை செய்கிறவர்களுக்கு பரிபூர்ண பாதுகாவல் உண்டாகும்படி மருத்துவர்கள், தாதிகள், மருத்துவ சேவை, சமூக சேவை, காவல்துறை, அரசுத்துறை எல்லாருக்கும் நல்ல பாதுகாவலை தேவன் கொடுப்பீராக. பல இடங்கள்ல இருந்து சரக்குகளை கொண்டு வருகிற, கொண்டு போகிற லாரி ஓட்டுநர்கள், மற்றும் பல அத்தியாவசிய காரியங்களுக்காய் வியாபாரம் செய்கிறவர்கள் என்று இப்படி சமுதாயத்திலே நடமாடி செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாவல் கொடு. ஒருவரையும் இந்த கொள்ளை நோய் தாக்காதபடி தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஊரடங்கிலே வீடுகளுக்குள் இருக்கிற மக்களை நினைத்தருளுங்கப்பா. ஆண்டவரே, இவைகளில் தளர்வுகள் வரத்தக்கதாக, இதிலே தளர்வுகள், இந்த ஊரடங்கில் தளர்வுகள் உண்டாகத்தக்கதாக, ரிலாக்ஸேஷன்ஸ் உண்டாகும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க ராஜா, அனுகிரகம் பண்ணுங்க ராஜா. இயேசுவே, அதற்குரிய கிரியைகளை தேசத்திலே நடப்பீங்க, தேசங்களிலே நடப்பீங்க. என் ஆண்டவர் மனம் இறங்கி கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பலி எண்ணிக்கை நின்றே போகட்டும், பரவும் எண்ணிக்கை நின்றே போகட்டும். அன்பின் ஆண்டவுடைய வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகள் சீக்கிரம் திறக்கப்படட்டும் ஐயா. சாதாரணமாய் சூழ்நிலைகளை பார்த்தால் காலதாமதம் ஆகுமோ என்று எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் என் தேவன் குறித்த வேளை ஒன்று உண்டு. சீக்கிரமாய் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம், தீவிரமாய் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம். ஆண்டவர் வல்லமையான கிரியைகளை செய்யும், வல்லமையான கிரியைகளை செய்யும். உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி அருளும். கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாதா. மக்கள் எல்லாம் கர்த்தருக்குள் திருந்தத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம், வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம். தேசத்துடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது நாதா, உலக நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வருகிறது நாதா. இந்த காலகட்டத்திலே தேவனுடைய கிருபை அதிலும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்து பிரதம மந்திரிக்காய் ஸ்தோத்திரம், நிதி அமைச்சருக்காக ஸ்தோத்திரம், மாநில முதலமைச்சர்களுக்காய் ஸ்தோத்திரம், மாநில நிதியமைச்சர்களுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே பணிபுரிகின்ற அதிகாரிகளுக்காக, அலுவலர்களுக்காக, பணியாளர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிதி சம்பந்தமான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்காய் ஸ்தோத்திரம், நிதி ஆயோக்குக்காக ஸ்தோத்திரம், ஆடிட்டர் ஜெனரல், வருமான வரித்துறை, சுங்கத்துறை, லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை, நீதிமன்றங்கள், இவைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவைகளெல்லாம் சிறப்பாய் செயல்படவும்,
எங்கள் தேசத்தின் நிதி மேலாண்மை சிறப்படைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஒவ்வொரு அமைப்புகளிலும் தனியாக தனித்தன்மையோடு செயல்பட வேண்டிய அமைப்புகளிலே அரசு தலையீடு அரசியல் தலையீடுகள் இல்லாதபடி தேவன் பாதுகாத்து அதில் இருக்கிற அதிகாரிகள் மேல் கரம் வைத்து சிறப்பான ஆலோசனைகளை அரசாங்கத்துக்கு கொடுக்கவும் சரியான புள்ளி விவரங்களை எடுத்து கொடுக்கவும் சரியான அறிக்கைகள் தயாரித்து கொடுக்கவும் தணிக்கைகள் சரியாக செய்யப்படவும் தேசத்துடைய பொருளாதாரம் உயர்த்தப்பட தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வங்கிகளுக்காக ஜெபிக்கிறோம். வங்கிகளை நிலைநிறுத்தணும். மக்கள் தங்கள் பணங்களை வங்கிகளில் போட்டு வைத்துக் கொண்டு ஏமாந்து போகக்கூடாது கர்த்தாவே. வங்கிகளை நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒன்றாகிலும் விற்கப்படாதபடி பாதுகாத்தருளும். எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் வளர்ந்து லாபத்திலே செயல்படும்படி தேவனாயே கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுடைய கையிலும் தேவையான பணங்கள் தாரும் ஐயா, தேவையான பொருளாதாரங்கள் சொத்து சுதந்திரங்கள் எல்லா நன்மைகளை ஜனங்களுடைய கையிலே தாரும். ஒரு பஞ்சகாலத்துக்குள் செல்லாதபடி நெருக்கடி நிலைக்குள் செல்லாதபடி ஜனங்கள் மேல் மனதுருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜனங்கள் மேல் மனதுருகி ஆட்சியாளர்கள் மேல் கரம் வைத்து சரியான தீர்மானங்கள் எடுத்து மண் செல்ல வழி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்துக்கு கத்தர் இறங்கணும். உலக நாடுகளின் பொருளாதாரத்துக்கு இறங்கணும். வர்த்தக போட்டிகள் நிற்கட்டும். வர்த்தகத்துக்கான கொலைபாதகங்கள் நிற்கட்டும். வஞ்சகங்கள் மாறட்டும். லஞ்சம் ஊழல் ஒழியட்டும் அப்பா, ஒழித்து விடுங்கப்பா. ஏதிலும் ஊழல், எந்த காரியத்திலும் ஊழல், ஓ என்ன பரிதாபத்தில் எங்கள் தேசம் போய்கொண்டிருக்கிறது. என் தகப்பன் இறங்கி இந்த ஊழலை மாற்றிவிடும்படி செபிங்க. அன்பு தகப்பன் ஆசீர்வதியம், எங்கள் விண்ணப்பங்களை கேளும், இதயத்தின் வேதனைகளை பாரும். ஆண்டவர் இறங்கும். இந்த இணைப்பில் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் கிருபை வைப்பீராக. இந்த மே மாதம் முழுவதும் தேவனுடைய கிரியைகளை காணும் மாதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை அனுபவிக்க. இயேசு இதை செய்தார், இயேசு என்னோடு பேசினார், இயேசு எனக்கு ஜெயம் தந்தார், இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு என் தேவைகளை சந்தித்தார், இயேசு எனக்கு இப்படி ஒரு ஆச்சரியமான கிரியை செய்தார் என்று எல்லா வாய்களும் அறிக்கை பண்ணத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிரியைகள் பகிரங்கமாய் பலமாய் வெளிப்பட சுபிக்கிறோம். இந்த தேசத்திலும் உலக நாடுகளிலும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம். இனி தாமதிக்க வேண்டாம் அப்பா. நீங்க எழுந்தருளி உங்களை வெளிப்படுத்துங்க ராஜா, உங்க கிரியைகளை செய்யுங்க ராஜா, உங்க பிள்ளைகளை எழுப்பி நிறுத்துங்கப்பா, உங்க சபையை மகிமைப்படுத்துங்கப்பா, உங்க ஊழியங்களை மகிமைப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் சந்தோஷித்து களி கூறத்தக்க வண்ணம் தேவன் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் இந்த உலகத்தில் நம்மோடு கூட இந்த தலைமுறையில் வாழுகிற அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், உங்களுக்காக இறங்கி நின்று யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.